தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட போதும் சில இடங்களில் கொண்டாட்டங்கள் துயரத்தில் முடிந்துள்ளன. அத்தகைய நிகழ்வுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் இந்திரா நகரைச் சேர்ந்த ஓட்டுநர் ரமேஷ் குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாடியுள்ளார். இவரது 4 வயது மகள் நவிஸ்கா தனது பெரியப்பா விக்னேஷுடன் இணைந்து பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் வெடி வெடித்ததில் 4 வயது குழந்தை பலத்த தீக்காயத்தால் அலறி துடித்தது. குழந்தையின் பெரியப்பாவான தினேஷுக்கு கை விரல் துண்டானது. பட்டாசு வெடி விபத்தில் காயமடைந்த இருவரையும் செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கைவிரல் துண்டான விக்னேஷ் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த வெடி விபத்தின் போது 15 மேற்பட்டவர்கள் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஈரோடு அருகே விஜயமங்கலத்தில் பாலாஜி என்பவர் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் பாலாஜி மது போதையில் இருந்தபோது சக்தி வாய்ந்த பட்டாசுகளை வெடித்திருக்கலாம் என்றும் அதனால் காயங்கள் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். சென்னை சூளை பகுதியில் உள்ள நேரு மார்க்கெட் வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 எரிந்து சேதமடைந்தன. அருகில் உள்ள பகுதியில் வெடிக்கப்பட்ட பட்டாசிலிருந்து பொறி விழுந்து தீ பரவியதாக கூறப்படுகிறது. சென்னையின் பல பகுதிகளிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. இவ்விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசமடைந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான்மலையில் பட்டாசு வெடித்த போது சிதறிய தீப்பொறி அதே கிராமத்தைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் என்பவரது வீட்டு கூரையில் பட்டதில் அந்த வீடு முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. கும்பகோணம் அருகே ராக்கெட் வகை பட்டாசு விழுந்ததில் 3 குடிசை வீடுகள் தீயில் கருகின. 7 சிறுவன் ஒருவன் ராக்கெட் விட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாகவும் அருகில் பெரியவர்கள் இருந்து அறிவுரை கூறியிருந்தால் இது நேர்ந்திருக்காது என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.